33 சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிற தேவனை குறித்து அவன் அனுபவித்த அனுபவத்தை சொல்லி இன்றைக்கு உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். நான் வாசிக்கிறேன் பாருங்க, 4 வசனத்தில் இப்படி அருமையாக சொல்லியிருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கைகள் எல்லாம் சத்தியமுமாயிருக்கிறது. என்னை ரொம்ப கவர்ந்தது இந்த வார்த்தை. அங்கே போட்டிருக்க வார்த்தையை பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை உத்தமம். அந்த உத்தமம்ன்ற வார்த்தை ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக வந்திருக்கிறது. God's word is always right. சரியானது அவருடைய வார்த்தை. நம்மோடு தேவன் இடைப்படுகிற அவருடைய கிரியையை எப்படிப்பட்டதாய் நாம் நினைக்கிறோம்னா, ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு நாளை துவங்கும் போது கர்த்தர் அவருடைய வார்த்தையினாலே நம்மோடு பேசுகிறார். அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தைனா, கரெக்டான வேர்டு, ஃப்ளாலெஸ் வேர்டு. அந்த வார்த்தை தவறி போகிறதுக்கு சாத்தியமே கிடையாதுங்க. ஏன் கிடையாதுன்னு சொல்றேன்னா, அந்த வார்த்தையை கொடுக்கிற தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னா, அனந்த ஞானம் உள்ளவராக இருக்கிறார். இஸ் அ காட் ஹூ ஹஸ் இன்ஃபினிட் நாலேஜ், இன்ஃபினிட் விஸ்டம். அவருடைய அனந்த ஞானம் ஒரு போதும், எந்த காலகட்டத்தில் நாம் வாழ்ந்தாலும் நான் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தை தப்பா ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. தப்பா இருக்கிற நம்மளை குறும் சரியாக்குங்க கர்த்தருடைய வார்த்தை. இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த வாரத்தில் நீங்க வேலையை செய்யும் போது இதை நம்புங்க, கர்த்தருடைய வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்குன்னா, சரியானது. 2 தீமோத்தியில் 3:16-17 கவனித்தீங்கன்னா, வசனம் எப்படி சொல்லுதுன்னா, கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணும்னா, ஒரு மனுஷனை தேறினவனாகும்படியும் எல்லா விதமான நற்கிரியைகளை செய்யக்கூடியவனாகவும் கர்த்தருடைய வார்த்தை மாத்துகிறதா. அந்த நற்கிரியைகளை செய்யக்கூடிய ஒரு மனுஷனாய் நம்மளை மாற்றும் போது தேவனுடைய வார்த்தை எப்பொழுதுமே நமக்கு பிரயோஜனம் உள்ளதை, லாபகரமானதை செய்ய வைக்கக்கூடிய வார்த்தை. என்ன மாதிரி தொடர்பு பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை கரெக்டா இருக்கோனா, கண்டிப்பா அது எனக்கு லாபத்தை கொண்டு வரும், கண்டிப்பா அது எனக்கு பிரயோஜனத்தை உற்படுத்தும். ஒரு நாளும் நான் நஷ்டம் அடையக்கூடிய வார்த்தையாய் தேவ வார்த்தை இருக்காது. அதனாலதான் இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தை உத்தமம். அவருடைய வார்த்தையும் கரெக்டுங்க, அவர் செய்கிற கிரியையும் கரெக்டா இருக்குங்க. நான் சொல்றேன், இந்த வாரம் கர்த்தர் உங்களோடு பேசுற வார்த்தைகள், கர்த்தர் உங்களை தைரியப்படுத்துகிற நிலைகள். ஆண்டவர் சொல்றார், நான் கூட இருக்கிறேன், அனந்த ஞானம் உள்ள தேவன் உன்னோட கூட இருக்கிறேன். நான் சொல்றேன், எவ்வளவு பெரிய கடினமான வேலையா இருந்தாலும் அனந்த ஞானம் உள்ள God of wisdom உங்களோட கூட இருக்கிறாருங்க. உங்களை நீங்க போகும் இடத்துல உங்களை விசேஷப்படுத்துவார், உங்களை வித்தியாசப்படுத்தி காட்டுவார். ஏன் தெரியுமா, அவருடைய வார்த்தை தப்பா போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது நம்மளை நற்கிரியைகளை, நல்ல வேலைகளை செய்ய, அதுதான் அது அடுத்த வசனமே சொல்லு. அதே வசனம் சொல்றாரு, அவருடைய வார்த்தை மாத்திரம் சரியா இல்லை, அவருடைய கிரியைகளும். கர்த்தர் அவர் செய்கிற கிரியைகள், அவருடைய வார்த்தை கரெக்டா இருக்கோனா, நல்ல கவனிங்க, அவருடைய வார்த்தை கரெக்டா இருக்கோனா, அவர் உங்களுக்காக செய்ய போகிற கிரியைகள் சரியா இருக்குங்க. இந்த வாரம் அதை நம்பி உங்க வேலையை செய்யுங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார், அவருடைய வார்த்தை, அனந்த ஞானம் உள்ள தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு இருக்கு, அவருடைய கிரியைகள் உங்களுக்காக தேவன் நடப்பிக்கிறார். அவருடைய வார்த்தையும் அவருடைய கிரியையும் உங்களுக்கு வாழ்க்கையில் கிரியை செய்யும் போது அது பிரயோஜனத்தை மாத்திரம் உங்க வாழ்க்கையில பிறப்பிக்கும் என்று சொல்லி உங்களை வாழ்த்தி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இதுவரைக்கும் பல காரியத்துல நம்ம சோர்வடைந்திருக்கலாம், நம்ம என்ன நம்பிக்கை இழந்து போயிருக்கலாம். ஆனா நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு இதை நம்புங்க, கர்த்தர் உங்களோட பேசுற வார்த்தை, தேவன் எப்படிப்பட்டவர், அவருடைய வார்த்தை உண்மை உள்ளதும் அவருடைய கிரியை நிலைத்திருக்கக்கூடியதா இருக்கு. அதை சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க, பிரயோஜனத்தை உண்டு பண்ணுது, நற்கிரியை உண்டு பண்ணுது, எந்த மனுஷனையும் தேரியனாக்குது. ஏன்னா கரெக்டான வேர்டுங்க, ரைட் வேர்டு, ஆண்டவுடைய வேர்டு, ஆண்டவுடைய வார்த்தை, அவருடைய கிரியை சரியானது. அதனாலதான் இங்க 11 சொல்றாரு, கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும். எப்படி சொல்ற, அவர் நமக்கு வார்த்தை மூலமாய் கொடுக்கக்கூடிய ஆலோசனை நித்தியமா இருக்கும், அது ஒரு நாளும் அசைக்கப்படாது என்று இங்க வேத வசனம் நமக்கு ரொம்ப அருமையா சொல்லுது. இதன் அடிப்படையில உங்க குடும்பத்தையும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய எதிர்கால முயற்சிகளையும் வேலைகளையும் உங்கள் தொழிலையும்
இந்த நம்பிக்கையோடு ஆரம்பிங்க. ஆனந்த ஞானமுள்ள தேவன் கரெக்டா அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில வேலை செய்யும். கரெக்டா அவர் கிரியை செய்வார், நற்கிரியைகளை நம்மளை செய்ய வைப்பார். நம்ம செய்யற வேலையில, நம்ம போகிற இடத்துல லாபகரமான நன்மைகளை நமக்கு தேவன் உண்டு பண்ணுவாருங்க. ஜோமல்லாமா. பரலோகத்தின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உம்முடைய வார்த்தை கரெக்டானது ஆண்டவரே. உம்முடைய கிரியையும் அற்புதமானது, சரியான விதத்தில் சரியான நேரத்தில் எங்களுக்காக கிரியை செய்கிற தேவன். உம்முடைய பிள்ளைகளுக்கு வேலை வேணுமானால் வேலைக்கு உண்டான கிரியை செய்யும். தொழில ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் சித்தி பெறணும்னா சித்தி பெறக்கூடிய கிரியைகளை செய்யும். எந்த நற்கிரியைகளையும் செய்ய வைக்கக்கூடிய உம்முடைய சரியான வார்த்தை இங்கே இந்த நாள் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நீர் கிரியை செய்து அற்புதத்தை பிறப்பிக்கிறதுக்காக நன்றி. நல்ல சுகமும் பலனும் ஆரோக்கியமும் எங்களை தொடர்ந்து ஆளட்டும். எங்கள் சமுதாயத்தில், எங்கள் நாட்டில் இருக்க அந்த கொள்ளை நோய்க்கு எங்கள் எல்லாரையும் விலக்கி போகும்போதும் வரும்போதும் கர்த்தருடைய தெய்வீக பாதுகாப்புக்குள் மூடி மறைத்து கொள்ளும். இந்த வாரம் கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய சரியான வார்த்தையினுடைய ஆசீர்வாதம் எங்கள் வாழ்க்கையை நிரப்புகிறதுக்காக நன்றி சொல்கிறோம். ஆசீர்வதித்து வழி நடத்து. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தம் நல்ல பிதாவே, ஆமென். தைரியமா துவங்குங்க உங்க வாரத்தை, உங்க நாளை. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். ஆனந்த ஞானமுள்ள தேவன் உங்களோட இருக்கிறார். This word is for you, my friend. God bless you.